கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கல்குவாரி மண் சரிவில் சிக்கி ஒருவர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டிருக்கிறார். ராக்கத்தாம்பட்டியில் உள்ள கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறையினர் விரைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆரோக்கியராஜ். ஆரோக்கியராஜ், வணக்கம். இந்த மண் சரிவு விபத்தில் சிக்கியவர்களின் பின்னர் என்ன விவரமாக பதிவு செய்யலாம்? வணக்கம் சௌந்தர்யா. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே ராக்கத்தான்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. இங்கு அரசு அனுமதியுடன் கல்குவாரி நிறையாவது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை 7 மணி அளவில் பணியாளர்கள் பணிக்கு சென்ற பொழுது கிட்டாச்சி உதவியுடன் கல்களை நோண்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்ட போது திடீரென சரிவு ஏற்பட்டது. அப்பொழுது உள்ளே இருந்த பணியாளர் 2 பேரும் ஒருவர் வந்து படுகாயம் அடைஞ்சாரு சரிவுல, ஒருத்தர் வந்து கிட்டாச்சி ஓட்டுநர், என்ன நிலைமை என்று தெரியவில்லை. இங்க வந்து தீயணைப்புத்துறையினரும் காவல்துறையினரும் காலையில இருந்து தேடும் பணியில தீவிரமா ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் இங்க வந்து கூடுதலா தீயணைப்பு படையினர் வந்தா விரைந்து எடுக்கலாம் அப்படிங்கறதே இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையா இருக்கு. மேலும் இந்த கல்குவாரி அளவுக்கு அதிகமா ஆழமாக நோண்டப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆரோக்கியராஜ், மண் சரிவு சிக்கியவர்களை மீட்பதற்காக தீயணைப்புத் துறையினர் விரைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? குறிப்பாக சொல்லணும்னா சுமார் 700 அடியிலிருந்து 1500 அடி ஆழம் வரை இருக்கிறதுனால ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் சுமார் 10-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது உள்ளே இறங்கி மீட்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் இங்க எதுவும் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாம இருப்பதற்காக காவல்துறையினர் வந்து பொதுமக்களை யாரும் உள்ளே அனுமதிக்காம இருக்காங்க. ஒருவர் நிலை என்ன என்று என்ன நிலை என்று இன்னும் இதுவரையும் தெரியவில்லை. தற்போது தேடும் பணியில தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க.